வணக்கம் கே தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பயிற்சியின் முக்கிய தினமான இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை சனிப்பயிற்சி நடைபெற இருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பெரியோர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமஹா மனிதனின் வாழ்க்கை சக்கரம் மிகவும் வினோதமானது ஆதித்யாதி நவகிரக தேவதைகளின் ஆளுகைக்கு உட்பட்டு நமது ஜனனம் ஆகிறது இயற்கை பிரபஞ்சம் அதற்கு நாம் என்ன பேர் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அந்த இயற்கையும் ஒரு சக்திக்கு உட்பட்டு நம்மை ஆட்டு வைக்கிறது குழந்தை பிறக்கும் ஜாதகம் எழுதுவது வழக்கம் அதில் முதல் ஸ்லோகமே என்ன சொல்வோம்னா ஜனனி ஜென்மசுக்கியானாம் குல குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று சொல்லுவோம் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் நல்வினைகள் தீவினைகள் அதற்கு ஏற்ப நமது பிறப்பு பிறக்கும் நேரம் அதற்கு தகுந்த மாதிரி நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் எந்த ராசியில் இருக்கிறோம் அன்று என்ன லக்னத்தில் இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு அதை ரெண்டு ரெண்டு மணி நேரமாக ஆவரேஜாக போதும் பனிரெண்டு லக்னமாக சொல்லுவார்கள் பொதுவாக இப்பொழுது மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னா சூரியன் தனுர் லக்னத்தில் இருக்கார்னு பேர் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதிக்குள்ள கார்த்தால் இருக்கக்கூடிய இந்த ஆறு மணின்னு சொல்ல ஆறுலேருந்து எட்டுன்னு சொல்லக்கூடிய நேரங்கள் தனுர் லக்னம்னு பேர் இப்படி ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் ஆரம்பிக்கும்போது அந்த நாள் தொடங்கும்போது அந்த மாதத்தின் அந்த பனிரெண்டு ராசிகளில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த லக்னம் ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது சந்திரன் பொதுவாக அஸ்வதி நட்சத்திரமாக இருந்தால் மேஷராசியில் இருக்கிறார் அஸ்வதி பழனி கார்த்திகையில் மேஷராசியில் வந்துடும் இப்படி பன்னெண்டுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் கவராயிடும் அந்த சமயத்தில் பெரிய ராஜ கிரகங்களான குரு சனி அதே மாதிரி சாயாகிரகமான ராகு கேது இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்கிறத அப்போது நம்ம ஈஸியாக பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிடுவோம் பொதுவாக தினமும் மாறுறது சந்திரன் அது நட்சத்திரத்தை சொல்லிடுவோம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதுலேயும் சொல்லும்போது என்ன பண்ணுவோம் எந்த நேரத்துக்கு பிறந்ததோ அப்போது அந்த சந்திரன் அந்த நட்சத்திரம் எவ்வளவு போயிருக்குங்கிறத வச்சு அஸ்வதி நட்சத்திரம் மாறினா முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போது நடக்கக்கூடிய இந்த சனி காலபுருஷம் காலபுருஷனுடைய தத்துவம் சொல்லும்போது அதனுடைய பத்தாம் இடம் ஒன்பதாம் இடத்திலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாகிய தனுஷ் ராசியிலிருந்து பத்தாம் இடமாகிய மகர ராசிக்கு சனி பகவான் பிரவேசம் செய்கிறார் இப்போ காலபுருஷனுக்கு பத்து பதினொன்று ரெண்டுமே சனியினுடைய வீடு முதல் வீடு காலபுருஷனுக்கு மேஷலக்னம் மேஷலக்னத்துக்கு எட்டாம் இடம்ங்கிற போது விருச்சிகம் அது செவ்வாய் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ராசி ஏழாம் இடம் துளாராசி அதுக்கு அதிபதி சுக்கரன் இப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்த சமயத்தில் இந்த சனி கிரகம் குரு கிரகம் ராகு எல்லாம் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்தும் அந்த ஜாதக பலன்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா ஒரு குழந்த பிறந்திருக்கு அதில் அந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் பலன்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நமக்கு பெரியோர்கள் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்காங்க ஒரு குழந்த போதே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போது இந்த சனிப்பயிற்சி மகர லக்னத்தில் சனி இருக்குது கும்ப லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது போச்சுங்கோ ஒன்று பன்னெண்டில் சனி விரைய சனி சரி மகர லக்னத்திலேயே குழந்தை பிறந்ததுன்னா ஜென்மச்சனி கடகலக்னம் ஏழில் சனி அதே மாதிரி எட்டில் சனி அர்தாஷ்டமம் நாலில் சனி இப்படி நாம் சொல்லி அந்த கிரகங்களையோ அது இருக்கக்கூடிய இடத்தையோ குறை சொல்கிறத விட அந்த இடத்துல இருந்து நமக்கு நன்மை தேடின்னு அதனால் பலன்களெல்லாம் அடைவதற்கு மகர்ஷிகள் பக்தி பூர்வமாக பிரார்த்தனைகள் சொல்லியிருக்கிறார்கள் சனீஸ்வரனை பற்றி சோஸ்திரமெண்ட்டாக போகிறோம் சனி ஏழரை சனி வந்துருத்தே எல்லாம் பயப்படலாம் வேண்டாம் ஒரு சிஸ்டம் இப்போ நமக்கு எப்படி உடம்ப முடியலன்னா டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் சொல்றது கேட்குற மாதிரி அறநூல்கள் அது நிறைய தமிழில் சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்குது அவங்க நமக்கு ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்காங்க அதனால் சனியை பற்றி ஏழரை சனி இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம் தனுர் ராசியில் கடைசியில் பாத சனி ரெண்டரை வருஷம் இருக்கே என்ன பண்ணுறதுன்னு பயப்பட வேண்டாம் யாருமே பயப்பட வேண்டாம் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் பெரிசாக நமக்காக ஒரு பொக்கிஷம் ராமாயணம் மகாபாரதம் மகாபாரதத்தில் ஹரிச்சந்திரனுடைய உபாக்கியானம் இருக்குது நலதமயந்தியனுடைய சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது இவங்கெல்லாம் சனியினுடைய இதில் ஒரு கஷ்டப்பட்டதாக ஒரு வரலாறு ஒரு கதைகள் சொல்லப்பட்டு நமக்கு தைரியத்திற்காக சொல்லப்பட்டது கார்கோடகசிய நாகசிய தமயந்தியாக நலசியஜ ருது பரஜ பரஜ ராஜர்ஷ்ய கீர்த்தனம் கலிநாசனம் ஆதித்யாய சோமாய பங்களாயு புதாய்சா குருசுற்க சலிப்பச்சர் ஆகவே கேதவே மஹா இப்படி சனிச்சலனை போற்றி அவன் யாருன்னா சூரியனுடைய புத்திரன் நாம் எல்லோரும் சூரியனையே வழிபட்டுட்டோமே ஆனால் அந்த அனுகிரகத்தில் இந்த கிரகம் நமக்கு ஜாதகத்தில் எங் கோச்சார ரீதியாக எங்கே இருந்தாலும் நம்மளை பாதிக்காது பயப்பட வேண்டாம் ஜோதிஷர்கள் சொல்கிறவங்கள நம்ம போய் அவங்கள கேட்கறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க ஜாதகத்தை காமிச்சு இப்போ எப்படி போது அஷ்டமத்தை சனி அவங்க கைட் பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த வகையில் இந்த வருஷம் இந்த பயிற்சியானது அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகர கலக்கணத்துக்கு போன வருடத்துக்கு வரும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் இப்போ மகர கலக்கணத்துக்கு வந்திருக்கார் தன்னுடைய சொந்த வீடு சொந்த வீட்டில் அவர் ரொம்ப பலமாக இருக்கார் கூடவே இப்போ உள்ள சூழ்நிலையில் குருவும் குருவோடு சேர்ந்து சரி பயணிக்கிறார் தான் சொல்லணும் திருக்கணித பிரகாரம் கடந்த ஜனவரி மாதமே சரி பயிற்சி ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க இப்போ வாக்கிய பிரகாரம் நம்ம பார்க்குறோம் வாக்கிய பிரகாரம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் சனி தனுராசியிலிருந்து மகர ராசிக்கு வருகிறார் பயப்படவே வேண்டாம் சோஸ்திரங்கள் நமக்காக வாரி வழங்கியிருக்காங்க பவிஷத் புராணத்தில் சொல்கிறது கூடிய சோஸ்திரங்கள் அதை படித்தா கேட்டால் என்னென்னா பெரிய பீடைகள் மகத்தான பீடைகள் விஷபாதைகள் விஷபாதைன்னு என்ன இப்போ பிரசன்ட் சொல்லணும்னா கொரானா அது ஒரு வியாதி பாதை எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ அது கஷ்டங்கள் இதெல்லாம் விலகும் ஆரோக்கியம் புத்தன லாபம் அளவற்ற ஈஸ்வரியம் அனந்தகா லிமிட்டட் இல்லாமல் இதே சனீஸ்வரன் கொடுக்கக்கூடியவன் அதெல்லாம் நமக்கு கொடுக்குறார் மேலும் சோஸ்திரம் பண்ணும்போது யாரையுமே ஒரு சின்ன காரியம் ஒரு சின்ன வேலை நமக்கு நடக்கணும்னா கூட அவனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறோம் ஒரு குட் மார்னிங் சார் சொல்கிறோம் நமக்கு இத்தனை வைபவங்களையும் இத்தனை பிரதானங்களையும் இத்தனை ஐஸ்வர்யங்கள் புகழ்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய அந்த தேவதைகளை நாம் வணங்கினோமே ஆனால் மனப்பிரார்த்தனை வணங்குவேன் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு கும்பராசிக்கு போகும்போதும் அவர் தன்னுடைய சுவயம் வீட்டுக்கு தான் போகிறார் எல்லோருக்கும் எப்பவும் நன்மை கிடைக்கும் நிறைய பிரார்த்தனைகள் நிறைய ஸ்லோகங்கள் கோளருபதிகம் திருங்கான சம்பந்தர் அவர்கள் இயற்றிய தமிழில் இருக்குது சனீஸ்வர ஸ்லோகங்கள் இருக்குது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி சனிக்கிழமைகளில் அரச மரத்தை பிரதக்ஷம் பண்ணலாம் முடிஞ்சவங்க சனிக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணலாம் திருநள்ளாறு தான் போகணுங்கிறது இல்லை வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் ஒரு முறை மகர ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இவர்களெல்லாம் ச போய் தரிசனம் வந்துட்டு வரலாம் சனி எட்டில் இருக்குது துளாராசிக்காரர்கள் நாலில் இருக்குது அப்படின்னு ஒரு பகம் வரும் தின ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனிங்கிற ஒரு பயம் இருக்கும் வாய்ப்பும் வசதியும் பொருளாதாரமும் இடம் கொடுத்தா சனீஸ்வரன் சனி இதனுடைய வழிபாட்டு தலம்னு பிரசித்தமாக சொல்லப்படக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபடலாம் இல்லையா இருக்கிற இடத்துல இருந்தே அருகில் உள்ள கோவில் சிவன் கோவில் எல்லா கோயில்கள்லையும் நவகிரகங்கள் இருக்குது பெருமாள் கோவில் சனிக்கிழமைகள் புதன்கிழமையில் பெருமாளை போய் வழிபடலாம் பிரதோஷ வழிபாடு படலாம் இவ்வாறு நாம் பக்தி பூர்வமாக இருந்தால் சனி கிரகத்தினுடைய அருளை பெற்று ஆதித்யதயம் பாராயணம் பண்ணலாம் சூரிய வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினால் தன்னுடைய தகப்பனாரையே போற்றும் போது பையன் வந்து என்ன பண்ணுவான் தன்னுடைய அனுகிரகத்தை பயிடுவான் அப்படி எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய தலைவர்களும் பரம சௌக்கியமாக இருக்கிறதுக்காக பிரார்த்திக்கிறேன்